ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம 2006 ரிலீஸ் ஆன கேஷ்பேக் என்ற ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மூவில வர நம்ம ஹீரோக்கு சூப்பர் பவர் இருக்கும். அது என்ன சூப்பர் பவர்னா, நம்ம ஹீரோவால இந்த உலகத்தையே ஃப்ரீஸ் பண்ண முடியும். சோ டைமை மட்டும் ஃப்ரீஸ் பண்ண முடியும் நம்ம ஹீரோவால. இருந்த இடத்துல எல்லாருமே நின்றுடுவாங்க. இதுதான் நம்ம படத்துல வர ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரு சூப்பர் பவர். அதை வச்சு இவர் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவர் ஆசைக்காக சில தப்பு எல்லாம் பண்ணுவாரு. இதெல்லாம் சொன்ன மூவி தான் இந்த மூவி. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர காட்டுறாங்க, அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவரோட நேம் வந்து பென். அவர் வந்து ஒரு பெயிண்டிங் கிளாஸ்ல இருக்காரு. நம்ம பென்னுக்கு பெயிண்ட் பண்றதுனா ரொம்பவும் பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அதனால அந்த பெயிண்டிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருப்பாரு. இது போல அந்த கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு நியூடா ஒரு ஆளை வந்துட்டு நிக்க வச்சிரு. அந்த நபரை சுத்தி எல்லாருமே உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த பெயிண்டிங் கிளாஸ்ல வந்துட்டு போர்ட்ரேட் மாதிரி வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு பெயிண்ட் பண்றதுன்னா அவ்வளவு பிடிக்கும். அங்கே சீனை கட் பண்ண நம்ம பென் வந்துட்டு அவங்க கேர்ள் ஃபிரெண்ட பாக்க போறாங்க. பாக்க போனா அந்த கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. அந்த கேர்ள் ஃபிரெண்டோட நேம் வந்து சூசி. சூசி என்ன சொல்றாங்கன்னா, இது போல எனக்கும் உனக்கும் செட் ஆகாது, இப்ப நம்ம பிரேக்அப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஷாவா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பென்னும் வந்துட்டு எவ்வளவு சமாதானம் பண்ற ட்ரை பண்றாரு. இருந்தாலும் நம்ம சூசி வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. இது போல பிரேக்அப் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நம்ம பெண்ணுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஆயிடுது. இது போல இவ்வளவு நாளா கூட இருந்தவங்க இது போல பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணுக்கும் ரொம்பவும் சோகம் ஆயிடுது. அதுக்கப்புறமா இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா நைட் வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு போக சொல்ல நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு டிசீஸ் இருக்கும். இன்சோமனியான்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்கும். அந்த டிசீஸால நம்ம ஹீரோவால் தூங்கவே முடியாது. நைட் எல்லாம் அவருக்கு வந்து தூங்கமே வராது. அதனால வந்துட்டு அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு தூக்கமே வரமாட்டேங்குது, நம்ம நைட் ஆனா இது போல டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வீட்லயே இருந்தா இது போல பிரேக்அப் தான் வந்துட்டு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு நைட் ஆனா இது போல டைம் ஸ்பெண்ட் பண்ண வெளியே போறாரு. வெளியே போக சொல்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கு, அங்க போய் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக சொல்ல அங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டிருக்கு. இது போல நைட் ஷிப்ட்டுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாப் ஆஃபர் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இதுக்கப்புறமா வந்து வீட்லேயே இருந்தால் நம்மளுக்கு தான் நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுல, சரி வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பிளான் பண்ணி அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் செலக்ட் ஆயிடுற. செலக்ட் ஆகிட்டதுக்கப்புறமா நைட் ஷிஃப்ட்டுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கு வராரு. வேலைக்கு வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு மூணு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்ல மொத்த மூணு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட நேம் வந்து ஷேரன். இன்னொரு ரெண்டு பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட நேம் வந்து மேட் பேரி. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு குசுமுக்கார பசங்க. ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இது போல ஷாப்பிங் பண்ண வரவங்களுக்கு எல்லாருமே அடல்ட் டாய்ஸ் வந்துட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்க ட்ராலியில போட்டு விட்டுருவாங்க. இது போல போட்டு விட்டுறதுக்கு அப்புறமா இது போல பில் கவுண்டர்ல வந்துட்டு இது போல அவங்களே வந்துட்டு இது போல நான் எடுக்கவே இல்லைன்ற போல பார்த்துட்டு என்ன பண்ணா நம்மளுக்கு அசிங்கம்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிட்டு போவாங்க. இது போல மேட் பேரி வந்துட்டு இது போல அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த வர கஸ்டமர் கிட்ட எல்லாருக்கிட்டமே. அங்கே சீனை கட் பண்ண நம்ம பென்னை காட்டுறாங்க. நம்ம பென்னு வந்து வந்துட்டு அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஷேரனை பார்த்துருப்பாங்க. பென்னுக்கும் வந்துட்டு ஷேரனை பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். அதனே நான் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு அந்த சூப்பர் மார்க்கெட் ஆண்ட. சடனாக என்ன பண்ணுறாருன்னா, சடனாக நம்ம பென்னு என்ன பண்ணுறாருனா அந்த சூப்பர் மார்க்கெட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. இவர் மட்டும் நடந்து போயிட்டு இருப்பாங்க, எல்லாருமே வந்துட்டு சில மாரி நின்றுட்டு இருப்பாங்க. இதுதான் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரு சூப்பர் பவர். ஏன் அப்படி பண்ணியிருக்காருனா, நம்ம ஹீரோக்கும் போரிங்காக இருக்கும். அதனால வந்துட்டு இதுமாரி அவர்கிட்ட இருக்க சூப்பர் பவரை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பாரு. அப்படியெல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம பென்னுக்கு வந்து ஒரு யோசனை தோணுது. இது போல வந்துட்டு அவர் பெயிண்டிங்ல நல்லா வரிவார்ல, இது போல ஃப்ரீஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அங்கே அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய பொண்ணுங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இவர் ஒரு சென்டரில் உட்காந்துட்டு அதெல்லாம் வந்து போர்ட்ரேட் மாரி ஒரு படம் வந்துட்டு இருப்பாரு. நியூடா நியூடா இருக்கிற பொண்ணுங்களை எல்லாருமே வந்துட்டு படம் வந்துட்டு இருப்பாரு. இதுதான் நம்ம பெண்ணோட ஹேபிட்டாவே இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு டிராயிங்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா போதும் நம்ம வந்து ஜாலியாக இருந்துடும் சொல்லிட்டு இது போல ஃப்ரீஸாக இருக்கிறவங்க எல்லாருமே அன்லாக் பண்ணி விட்டுருவாரு. இதுதான் அவர்கிட்ட இருக்கிற சூப்பர் பவர். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறமா அவங்க வந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு தான் தெரியும் இது போல ஃப்ரீஸ் பண்ணி பண்ணிட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கேயும் சீனை கட் பண்ணால் ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போறாங்க. நம்ம பெண் வந்து சின்ன வயசுல இருக்காரு. சின்ன வயசுல வந்துட்டு இது போல ஹேபிட் வந்து எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பெண்ணை ஒரு பேபி சிட்டர் மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம பென் வந்து வீட்டில் தனியா இருப்பாரு. அந்த டைம்ல அவங்க தான் நம்ம பென்னை பாத்துக்கணும். அந்த டைம்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நியூடா வந்துட்டு நம்ம பென் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாம நியூடாவே அந்த ரூம் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்துட்டு வந்து சின்ன வயசுல அட்ராக்ட் ஆயிடுறாரு இது போல ஃபீமேல் பாடிஸ்க்கு எல்லாம். அதுவும் இல்லாமல் நம்ம பெண் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாரு. அந்த ஸ்கூல்லே வந்து சீனியரான ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட காசு கொடுத்தா அந்த பொண்ணு வந்து என்ன வேலையாக இருந்தாலும் செய்வாள். அது போல காசு கொடுத்துட்டு இது போல பெண்ணும் அவங்க ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாருனா, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த சீனியர் பொண்ணு அவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அவளோட பிரைவேட் பார்ட்லாம் காட்டிட்டு இருப்பாள். இதெல்லாம் வந்து பெண்ணை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாரு. என்ன ஒரு கேவலமான புத்தின்னு பார்த்துக்கோங்க அந்த பொண்ணுக்கும் நம்ம பெண்ணுக்கும். அங்கே சீனு கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க டைமில் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபுட்பால் கோர்ட் மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு எல்லாருமே ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சின்சியராக வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோட டீம் எல்லாமே. மேட்ச் வந்து சூடு பிடிச்சிட்டு போக சொல்ல நம்ம ஹீரோ அந்த மேட்சை வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டு ட்ரெஸ்
ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்துட்டு ஆயா வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாரு. ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஹீரோவோ மறுபடியும் அந்த கிரவுண்டுக்கு வந்துட்டு சானகம்லாம் அன்லாக் பண்ணி விட்டுறாரு. அன்லாக் பண்ணி விட்டுருந்தா அந்த பாஸுக்கு வந்துட்டு மூஞ்சிலேயே வந்து ஃபுட்பால் படுற மாதிரி ஒரு சீனை வந்துட்டு இவரே வந்துட்டு வச்சு விட்டுருவாரு. வச்சு விட்டுட்டா அன்லாக் பண்ணி விட்டுருந்தா நம்ம ஹீரோட பாஸ் மூஞ்சில வந்துட்டு மூஞ்சிலேயே அடிச்சிரும். அங்கேயும் வந்துட்டு அவருக்கு வந்து பிளட் எல்லாம் லாஸ் ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டு சிரிக்கிறாங்க சில பேர். அங்கேயே கூட வந்துட்டு ஷேரனும் இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஷேரன் கூட டிராப் பண்ண நம்ம ஹீரோவும் வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஷேரனை வந்து டிராப் பண்ணி விட்டுட்டதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா பேசி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா நம்ம ஷேரன் வந்து நம்ம பெண்ணை வந்து கிஸ் பண்ணிட்டு அங்கேயே போயிடறாங்க. இந்த சீன்லேயே தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குற நம்மளுக்கே தெரியும். இங்கே சீனை கட் பண்ணா சூப்பர் மார்க்கெட் தான் கட். இங்கே நைட் வந்து நம்ம மேட் பேரியை வந்துட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க சொல்ல பில் கவுண்டர்ல இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு பொண்ணு வந்து பில் போட வராங்க. நைட்டு பேரியை வந்துட்டு பில் கவுண்டர்ல இருக்காங்க. பில் கவுண்டர்ல இருக்க சொல்ல பில் போட சொல்ல அந்த சூப்பரான ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இப்போ அடல்ட் டாய்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மேட் பேரி வந்துட்டு கொஞ்சம் பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம மேட் பேரி தான் இது போல வர பொண்ணுங்களுக்கு எல்லாருமே அடல்ட் டாய்ஸ் எல்லாம் போட்டு விடுவாங்க. இது போல அடல்ட் டாய்ஸ் வந்துட்டு ஒரு பொண்ணா வாங்க நேரா வாங்குறது இப்பதான் பாக்குறாங்க நம்ம மேட் பேரி. அதனால கொஞ்சம் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சூப்பர் மார்க்கெட்டோட பாஸ் வந்து எல்லாருமே கூப்பிடுறாரு. நம்ம பாஸ் போனா மூக்குல வந்துட்டு பஞ்சர் போட்டு அங்க எல்லாரும் வர சொல்றாரு. எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வர சொல்றாரு. எல்லாரையும் வர வச்சுட்டு அந்த பாஸ் என்ன சொல்றாருனா இது போல எனக்கு ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியை வந்து நீங்களும் எல்லாருமே வந்துட்டு ஜாயின் பண்ணி கலந்துக்குங்க. நீங்க எல்லாம் வந்துட்டா தானே ஹாப்பியா பண்ற போல சொல்லிட்டு இருக்காரு. இது போல அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம பெண் அங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன கண்டிப்பா நான் இந்த பார்ட்டிக்கு எல்லாம் கலந்துக்கிறேன்ற போல அந்த பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஷேரான பெண்ணை பார்த்து பேசுறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கப்புறமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பார்ட்டி வந்து நல்லா இருக்கும் சொல்லிட்டு நீ கன்ஃபார்மா வந்துடுற என் கூட சொல்லிட்டு நம்ம பெண் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன நான் உங்க கூட வரதுக்கு தான் இவ்வளவு நல்லா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இது போல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வர சொல்ல மிஸ் பண்ணிடுவேனா சொல்லிட்டு நம்ம பெண் வந்து ஷேரான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பெண்ணும் ஷேரானும் ஒன்னா சேர்ந்து தான் அந்த பார்ட்டிக்குள்ள போறாங்க. பார்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பெண்ணும் ஷேரானும் போயிட்டு என்ஜாய் பண்றாங்க. அந்த டைம்ல பெண்ணு ஒரு பொண்ணு பாக்குறாரு. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம பெண்ணு சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க சொல்ல அவங்க சீனியரான ஒரு பொண்ணு வந்து காசு எல்லாம் கொடுத்துட்டா அவ வந்துட்டு பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் காட்டுவாள். அந்த பொண்ணு அங்கதான் இருக்கா. அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு என்னடா இந்த பொண்ணு இங்க இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. இது போல நினைச்சிட்டே அவர் வந்துட்டு அந்த இடத்து விட்டு போக சொல்ல நம்ம பெண்ணு வந்துட்டு நம்ம பெண்ணு இன்னொருத்தவங்கள பாக்குறாங்க. இன்னொருத்தவங்க யாருன்னு சூசின்ற ஒரு பொண்ணு பாக்குறாங்க. அந்த பொண்ணு யாருன்னா மூவி ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோக்கு பிரேக்கப் நடந்திருக்கோம்ல அந்த பொண்ணு தான் அவங்க. அவங்க வந்து இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. இந்த டைம்ல யாரா இருந்தாலும் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம லவ் பண்ண பொண்ணு வந்துட்டு இன்னொரு பையன் கூட இருந்தா எவ்வளவு டென்ஷன் ஆகும் நீங்களே பாத்துக்கோங்க. அந்த டைம்ல சூசியும் பென் இருக்கிறத பாத்துறாங்க. பென் இருக்கிறத பாத்துட்டதுனால அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஒரு நிமிஷம் இருக்க சொல்லிட்டு நம்ம பென் கிட்ட வந்து பேசுறாங்க. இது போல நான் பண்ணதெல்லாம் தப்புதான். இது போல எனக்கு வந்துட்டு உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேச பிடிக்கல அதனாலதான் வந்து பிரேக்அப் சொல்லிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணுக்கு வந்து லாஸ்டா வந்து கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ணதை வந்துட்டு அந்த பார்ட்டில இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க. இன்க்ளூடிங் நம்ம ஷேரானும் பாத்துறாங்க. நம்ம ஷேரானுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கனால என்னதான் நம்ம பெண்ணால ஃப்ரீஸ் பண்ண முடிஞ்சாலும் அந்த இன்சிடென்ட்டை வந்து டெலீட்டா பண்ண முடியும். அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பவர் தான், அந்த ஃப்ரீஸ் பவர் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கும். அதனால அந்த பார்ட்டியை எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. அதனால கோச்சிக்கிட்டு போனா நம்ம ஷேரானை சமாதானம் பார்த்தனால பெண்ணை வந்துட்டு ஷேரானோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா கது தட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஷேரானை வராங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம பெண்ணை போட்டு சம்ம திட்டு திட்டுறாங்க. இது போல எங்கேயா வந்த உனக்கு தான் வந்துட்டு இன்னொரு பொண்ணு இருக்கால அவ கூடயே போயிடுன்ற போல சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம பெண்ணை எவ்வளவோ சமாதானம் பார்த்தா ட்ரை பண்றாங்க நம்ம ஷேரானை. இருந்தாலும் நம்ம ஷேரான் வந்து நல்லா திட்டிட்டு கது சாத்திடுறாங்க. நம்ம பெண்ணுக்கும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த கிளம்பி போன பெண்ணு வந்துட்டு மறுநாள் வந்து நைட் ஷிப்ட்டுக்காக நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு சமாதானம் பத்திக்கலாம் நம்ம ஷேரானு சொல்லிட்டு நைட் ஷிப்ட் வேலைக்கு வராரு. அதை பார்த்தா அந்த சூப்பர் மார்க்கெட்ல நம்ம ஷேரான் இருக்கிற இடம் எம்டியா இருக்கு. அங்கேயே புரிஞ்சுக்கிறாரு நம்மளாலதான் வந்துட்டு ஷேரான் வந்து இந்த ஜாபுக்கே வரல. அவரும் வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. அங்கே சீனை கட் பண்ண நம்ம பெண்ணுக்கு வந்து பெயிண்ட் பண்றது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கல. அது போல நிறைய பெயிண்டிங் வரைஞ்சிருப்பாரு. அதனால அங்கே வேலை சாத்துட்டு இருக்க நம்ம மேட்டோ பேரி என்ன பண்றாங்கன்னா இது போல நம்ம பெண்ணுக்கு கால் பண்ணி இது போல நீங்க பெயிண்ட் எல்லாம் நல்லா வருவீங்களா இது போல நான் எக்ஸிபிஷன் நடத்துறோம் அதுக்கு வந்து உங்க பெயிண்டிங் எல்லாம் தாங்கன்ற போல கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால இதெல்லாம் ஹாப்பியான நம்ம பெண்ணும்
நம்ம பென்னும் அந்த ஆஃபீஸில் போயிட்டு அவங்களெல்லாம் போய் பார்க்க நினைக்க சொல்ல, நம்ம பென்னுக்கு வந்து அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனே தெரிய வருது. இது போல் பென்னை வந்து உண்மையாகவே கூப்பிட்டுருக்க மாட்டாங்கல்ல, நம்ம பேண்ட் பேரி தான் இது போல் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா இது போல் ஒன்று வரவே சொல்லலை, நீ யார் பண்ணுற போல் கேட்டுட்ருக்காங்க, இது போல் நானும் வந்து பெயிண்ட் பண்ணுவேன்ற போல் நம்ம பென் வந்து அவரோட ஆர்ட்லாம் காட்டிட்டு இருக்க சொல்ல, அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிச்சிது. பிடிச்சதுனால எக்ஸிபிஷனுக்கு அரேஞ்ச் பண்ணி நம்ம பென்னோட பெயிண்டிங் எல்லாரும் பிடிச்சதுனால பென்னோட பெயிண்டிங் எல்லாமே எக்ஸிபிஷனில் வைக்கிறாங்க. அந்த எக்ஸிபிஷன் நடக்க சொல்ல அந்த இன்வைட் பண்ணுறதுனால ஒரு கார்டு மாதிரி இருக்கும், அந்த இன்விடேஷன் கார்டை வந்துட்டு நம்ம ஷேரான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தது நம்ம ஷேரானும் சரி சரி நம்ம அந்த எக்ஸிபிஷனுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஷேரானும் அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து அட்டன் பண்ணுறாங்க. எக்ஸிபிஷனில் வந்து நம்ம ஷேரானும் ஒரு செகண்ட் வந்து ஸ்டன் ஆயிடுறாங்க. இது என்ன ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுறாங்க நம்ம ஷேரானு, என்னன்னா நம்ம ஷேரான் வந்து அங்கே இருக்கிற எல்லா பெயிண்டிங்கும் பார்க்க சொல்ல நம்ம ஷேரானோட ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, எங்கே சுற்றி பார்த்தாலும் நம்ம ஷேரானோட டிராயிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஷேரானும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. நம்ம பென்னு வந்து நம்மளுக்காக தான் இது போல் நம்மளை வரிஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஷேரானும் இம்ப்ரெஸ் ஆகிட்டதுனால நம்ம பென் கிட்ட வந்து பேசுறாங்க. அங்கே நம்ம பென் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாங்க, இது போல் உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்துட்டு நான் எப்படி சொல்லணும்னு தெரியல, இது போல் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்ற போல் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஷேரானு கேட்டுட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு நம்ம பென்னை வந்து கிஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அந்த டைமில் இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பென் வந்துட்டு அந்த டைமில் இருக்க அந்த எக்ஸிபிஷனில் இருக்கிற எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஷேரானும் ஃப்ரீஸ் நினச்சா ஒருத்தவங்களை மட்டும் இது போல் தனியாக எடுத்துக்கலாம், அவர் நினச்சாங்கன்னா இது போல் ஒருத்தரை மட்டும் ஃப்ரீஸில் இருந்து எடுக்கலாம் அப்படி வந்து நம்ம ஷேரானை வந்து வெளியே எடுத்துடுறாரு. அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஷேரானும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பென்னு கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷேரானும் போல் ஃப்ரீஸ் டைமில் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. அந்த டைமில் வெளியே பனிக்கட்டிலாம் வந்துட்டு அப்படியே ஃப்ரோசன் ஆகி நிற்குது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஷேரானும் பென்னும் வந்துட்டு அங்கேயே ஜாலியாக இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து நம்ம பென்னும் வந்து ஷேரானும் வந்து கிஸ் பண்ணிட்டு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இந்த மூவி அப்படியே முடிக்கிறாங்க இந்த நல்ல சீனோட. இந்த மூவிலேருந்து என்ன தெரியுதுன்னா இது ஒரு அடல்ட் ஃபிலிம் தான், இருந்தாலும் இந்த அடல்ட் சீன்ஸ்லாம் வந்து தூக்கி போட்டுறதுக்கு அப்புறமா இதுலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பிரேக்கப் ஆயிருக்கும், பிரேக்கப் ஆகிட்டு இருந்ததுனால இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவும் வெக்ஸ் ஆகிடுவார், அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு நம்ம ஹீரோக்கு புரியவே புரியாது. அப்படி வந்து எதிர்த்து அதான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு நைட் ஷிஃப்ட் ஜாபுக்கு வந்துட்டு போறாரு. போய் பார்த்தா தான் அங்கே ஷேரானுன்ற ஒரு பொண்ணை வந்துட்டு ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவங்க ஷேரானுக்கும் நம்ம ஹீரோவும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். பிடிச்சி போயிருந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து என்ன தெரியும்.